அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் பொங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்தசன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவிலே ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் சிறந்த நாள் என்ற ஒரு அற்புதமான சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே இதுவரை 5 அத்தியாயங்கள் ஒலிவடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டன. இன்றைய நாளிலே அடுத்தடுத்த அத்தியாயங்கள் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளன. நூலின் பெயர் சிறந்த நாள். ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல். அத்தியாயம் எண் 6 தெய்வ வழிபாடு. குறுந்தலைப்பு கடவுள் தெய்வம். கடவுளை பற்றி ஒருவாறு முன் குறிக்கப்பட்டுள்ளது. அதன் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொண்டபோது அக்கடவுள் என்ற சொல்லுக்கு பொருள் இதுவென தெளிந்து கொள்ளலாம். பொறிவலன் உணர்வையும் மனோ வாக்கு காயத்தையும் கடந்து யாவற்றின் உள்ளத்தும் இருக்கின்ற நித்திய வஸ்துவே கடவுள். அது சச்சிதானந்த மயமானது. இக்கடவுள் சக்தி எல்லாம் வல்ல ஒன்றாக உள்ளதை அறிவதுதான் அருள் அறிவு அல்லது சுத்த தயா ஞானம். இது பகுத்தறிவுக்கும் மற்ற புலன் உணர்வுக்கும் எவ்விதத்தும் விஷயமாவதல்ல. இந்த அருள் அறிவு அல்லது தயா ஞானம் இருந்தால்தான் உண்மை கடவுளை அந்த அறிவு கண்ணால் ஞானக்கண்ணால் காண முடியும். இவ்வருள் ஞானம் உண்டாகாதவரை கடவுளை பற்றி எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் கற்று கேட்டு தேர்ந்தாலும் கடுமையான விரதாதி தவ முயற்சியை செய்தாலும் கூட அக்கடவுள் அனுபவம் சித்திப்பதில்லையாம். மீண்டும் கடவுளை பற்றி ஒருவாறு முன் குறிக்கப்பட்டுள்ளது. அதன் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொண்டபோது அக்கடவுள் என்ற சொல்லுக்கு பொருள் இதுவென தெளிந்து கொள்ளலாம். பொறிபுலன் உணர்வையும் மனோ வாக்கு காயத்தையும் கடந்து யாவற்றின் உள்ளத்தும் இருக்கின்ற நித்திய வஸ்துவே கடவுள். அது சச்சிதானந்த மயமானது. இக்கடவுள் சக்தி எல்லாம் வல்ல ஒன்றாக உள்ளதை அறிவதுதான் அருளறிவு அல்லது சுத்த தயா ஞானம். இது பகுத்தறிவுக்கும் மற்ற புலன் உணர்வுக்கும் எவ்விதத்தும் விஷயமாவதல்ல. இந்த அருள் அறிவு அல்லது தயா ஞானம் இருந்தால்தான் உண்மை கடவுளை அந்த அறிவு கண்ணால் ஞானக்கண்ணால் காண முடியும். இவ் அருள் ஞானம் உண்டாகாதவரை கடவுளை பற்றி எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் கற்று கேட்டு தேர்ந்தாலும் கடுமையான விரதாதி தவ முயற்சியை செய்தாலும் கூட அக்கடவுள் அனுபவம் சித்திப்பது இல்லையாம். இது குறித்தே திருவள்ளுவரும் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்றார். அவ்வுலகமாவது சச்சிதானந்தமயமாய் விளங்கும் கடவுட்பதியேயாம். அது என்றென்றும் இருந்து கொண்டே இருப்பினும் அருள் நோக்கு உடையார்க்கேயன்றி பிறர்க்கு இல்லையாகவே உள்ளது. இவ்வுண்மை தெளியாது. கடவுள் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகமாகிய பரலோக வாழ்வு கிடைக்காது என்று கூறுவது சிறந்த விளக்கமன்றாம். எப்படி எனில் அந்த உண்மை அருள் ஞானம் இல்லாது பக்தி நிறைவாலும் அறம்பல இயற்றலாலும் இடையரா தொண்டு புரிதலாலும் அத்திருவருள் மறைந்து நின்றே பல்வேறு சித்திகளை தந்து மகிழ்வதே அல்லாமல் அவ் அருள் அனுபவத்தோடு பேரின்பில் வாழச் செய்வதில்லையாம். ஆகவே அருள் இல்லையாயின் அவ்வுலகமே இல்லை ஆகின்றது. மேலும் இதற்கு உவமையாக பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாதது போல என்கின்றார். இதிலும் உண்மையை நன்கு ஆராய்தல் வேண்டும். அதாவது பொருள் என்றால் செல்வம் முதலான உலகியற் பொருளை சுட்டும் என்பர். இந்த பொருள் இல்லையாயின் இவ்வுலக வாழ்வு இல்லையாம். இது எவ்வளவு உண்மை என்பதை பார்ப்போம். உலகப் பொருள் இல்லாமல் எத்தனை மக்கள் அல்லலிலே வாழ்கின்றார்கள்? இன்று பற்றற துறந்தவர்கள் அப்பொருளினின்று வாழவில்லையா? இன்று பற்றற துறந்தவர்கள் அப்பொருளின் இன்றி வாழவில்லையா? மற்ற ஜீவர்கள் பொன்னும் பொருளுமாக கொண்டு வாழ்கின்றன இல்லை என்றோ? மேலும் எவ்வளவு பொருள்தான் இருந்தாலும் அவற்றால் மட்டும் இவ்வுலகில் வாழ்ந்துவிட முடியுமா? இன்ப வாழ்வு பெற்று மகிழ்ந்திருக்க முடியுமா? மனிதன் எந்த பொருளை கொண்டு இவ்வுலக வாழ்வில் விளங்க முடியும் என்று சிந்தித்து பார்க்கும் போது முதலாவதாக இந்த ஜீவதேகம் ஆகிய பொருள் இருந்தால்தான் மற்ற புறத்ததாகிய எந்த பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவ்வுலகில் வாழலாம். ஆகவே இந்த தேகமே பொருள் என்றும் இப்பொருள் இல்லாதவர்க்கு மற்ற பொருளும் இருந்தாலும் இவ்வுலகம் இல்லை என்றே கொள்ளப்படுகின்றதாம். இப்பொழுது
இத்தேகமே பொருள் என்றும் இது இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்றும் கண்டுகொண்டோம். இவ்வுண்மை வைத்து மேல் நோக்கும் போது முதல் அடியின் விளக்கம் இன்னும் சிறப்புற விளங்க காரணமாகின்றது. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்றதில் அருள் இல்லாதவர் யார்? அவனருள் இன்றி ஒருவரும் எதுவும் இருக்க முடியாது என்று நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆகையால் நமக்கு எல்லோருக்கும் எக்காலத்தும் அவனருள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படி இருக்க அவ்வுலகம் இல்லாமற் போவது எப்படி? உண்மையில் அவனருள் என்றும் நமக்கு இருக்கின்றதுதான். ஆனால் நாம் இந்த மனித பிறப்பெடுத்து பகுத்தறிவால் கடவுள் ஒருவர் உண்டு என்று தீர அறிந்து அவரது அருள்தான் நமக்கு என்றும் துணையாயுள்ளது என்று தெரிந்து கொண்டுள்ளோம் இப்பொழுது. ஆகவே அந்த அருளை பற்றிய அறிவு இப்பொழுதுதான் நமக்கு உண்டாகி இருக்கின்றது. இதற்கு முன்பு அது இருந்தும் மற்ற எந்த பிறவியிலும் அறியப்படாததால் அந்த அருள் இல்லை, அவ்வருள் உலகம் இல்லை ஆயிற்று. முடிவாக, நமக்கு பொருளும் அருளுமாய் உள்ளவை இந்த ஜீவதேகமும், இதில் மனக்கும் அருள் அறிவுமே எனக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த பொருள் குறிக்கும் தேகமும் கூட தத்துவ நிறைவாகிய இம்மனித பிறப்பு தேகமே அல்லாது பிறிது எத்தேகமும் அல்ல என்பது தெளிவு. இத்தேக பிறவியில்தான், இதனுடன் கூடியிருந்துதான் வாழும் நமக்கு இவ்வுலகு உண்டு, இவ்வுலக வாழ்வு உண்டு என்பது உண்மை. மேலும் இத்தேகமாகிய பொருள் உடமையாலும் கூட அபக்குவ நிலையில் அருள் விளங்காததினால் பயனுண்டாவதில்லை. ஆனால் அருள் விளங்குகின்ற போதோ அவ்வுலக வாழ்வும் அத்துடன் இவ்வுலக வாழ்வும் கூடி அனுபவிக்கப்படுகின்றனவாம். இதிலிருந்து அருளுடையார்க்கு அவ்வருளை அவருக்கு வேண்டிய எல்லா பொருளையும் குறைவின்றி கொடுத்து வாழ்விப்பதாக தெளிந்து கொள்ளலாகும். இக்கருத்தை சுட்ட வந்த திருக்குறளே, அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் ஜெல்வச் செவிலியாலுண்டு என்பதாம். இதில் அன்பாம் நற்றாய் ஈன்ற குழந்தை அருள் எனப்படுகின்றது. அது பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டாம். பொருள் செல்வச் செவிலியாவது சிறப்பிற் சிறப்புடைய இம்மனித தேகமேயாம். இந்த பிறப்பு தேகத்தாலேயே அவ் அருட்குழந்தையின் வளர்ச்சி ஓங்குகிறதென்பது தெளிவு. அருளால் விளங்குவது கடவுள், பொருளால் விளங்குவது தெய்வம். மேலே குறிக்கப்பட்டவற்றிலிருந்து திருவருள் ஞானத்தாலேதான் கடவுளைக் கண்டு அடையக்கூடும் என்று தெளியப்பட்டது. அந்த அருள் ஞானம் உண்டாக வழி சர்பிசாரந்தான். இது அதிகமான நூலறிவாலும் கலை பயிற்சியாலும் புறச் சாதனைகளாலும் உண்டாகிவிடுவதன்று, நிராசையோடு கூடிய தயவு தோன்றி உண்ணின்று வளர வளர அவ்வருள் ஞானம் வெளிப்படுவதாம். இந்த அருள்நெறியை காட்டாது மறைத்து முன்பிருந்த பெரியோர்கள் கடவுளை பற்றிய பலவாகிய கற்பனா கருத்துக்களை மக்களிடத்திற்கு அளித்து விட்டார்கள். பின்வந்தோரும் அவர்களின் கருத்து உண்மையை அறியாது கடவுளை பற்றிய வேறு வேறான கருத்துக்களை வளர்த்து விட்டார்கள். பலவான கருத்து வேற்றுமையில் ஏகதேச ஒற்றுமையும் மறைந்து கிடந்தது. அந்த மறைப்பை ஒழித்து ஒன்றே பலவாய் கற்பிக்கப்பட்டதின் உண்மையை அறியக்கூடாது இருந்தது இதுகாரம். சுத்த சன்மார்க்கம் இப்பொழுதே உதயமாகி உள்ளதால் அருள் உண்மையும் அதனால் அறியும் ஒன்றான கடவுள் உண்மையும் நன்கு வெளிப்படுகின்றனவாம். இக்கடவுள் உண்மையை தன் அகத்தே பொதிந்து வைத்துக் கொண்டுள்ள ஒவ்வொரு பொருளும் அவ்வுண்மையை ஏகதேசம் வெளிப்படுத்தவே உள்ளதாம். இந்த பொருள் என்பது அணுமுதல் அண்டம் ஈராக உள்ள எல்லா புறவடிவங்களும் உயிர் உணர்வு இயக்க சக்தி சுரூபங்களுமாம். இவை எல்லாமும் கடவுளின் தயவு அம்சமாகவே உள்ளனவாதலே தெய்வம் என்றே கொள்ளப்படும். தயவு தத்துவமே தெய்வம் என்பதாம். ஒன்றாகிய கடவுள் உண்மை அகத்தே மன்னி இருக்க அதன் பலவாகிய தயா அம்ச வடிவ செயல்களே செயல்களாக ஜீவதேகாதி பிரபஞ்சம் யாவும் தோன்றியுள்ளனவாம். இப்பிரபஞ்ச காரியப்பாட்டில் உள்ள பலவாகிய பொருள்களிலே தெய்வதயா அம்சம் விசேஷம் விளங்கும் பூதசக்திகளையும் இயற்கை உயிர் பொருள்களையும் கற்பனை தத்துவங்களையும் அவற்றை ஈன்று காத்து வரும் தத்துவிகளையும் தெய்வங்களாக கொண்டு போற்றப்பட்டன படுகின்றன. அந்தந்த தெய்வங்களால் மக்களும் உலகம் வாழ்வடையனவாக கருதப்பட்டன. அந்தந்த தெய்வங்களால் மக்களும் உலகம் வாழ்வு அடைவனவாக கருதப்பட்டன. குற்றங்களும் குறைகளும் பிணிகளும் துன்பங்களும் விபரீதங்களும் உற்பாதங்களும் உண்டான போதும் அப்படி உண்டாகும் என்று அறிந்த போதும் அஞ்சி அஞ்சி மனம் கவன்று அத்தெய்வங்களை பணிந்து காப்பு வேண்டினர். அவர்களின் நம்பிக்கைக்கும் வேண்டுகையின் தரத்திற்கும் தக்க வண்ணம் ஒரு சில நல்ல பயன்களை அடைந்து மகிழனானார்கள்.
அடுத்த தலைப்பு வழிபாடு. வழிபடுதல் என்ற சொல் நெறியில் செல்லுதல், நல்ல மார்க்கத்தில் நடத்தல், தயா ஒழுக்கத்தில் பயிலல் என்று பொருள் கொள்ளப்படும். தெய்வ வழிபாட்டின் நோக்கமோ தயா ஒழுக்க பழக்கமே. வாழ்வில் நலமே பெருக நல்ல வழியில் பயிலல் வேண்டும். இந்த வழிபாடு பல வகையாய் விளங்குகின்றது. அவையாவன: தெய்வ வழிபாடு, பெரியோர் வழிபாடு, இயற்கை பொருள் சக்தி வழிபாடு, மயக்க வழிபாடு, தயா தத்துவ வழிபாடு என பலவாம். இவற்றில் ஒன்று தெய்வ வழிபாடு. கடவுச்சக்தியின் ஓர் ஓர் அம்சத்தை உருவகம் செய்து சிலர் மூர்த்தி வடிவங்களும் அவற்றிற்கான சிற்ப சித்திர ஆலயங்களும் யந்திர மந்திர சக்கரங்களும் தோற்றுவித்து அச்சந்நிதிகளில் வணங்கியும் உடல் நிலம் தோய தாழ்ந்து பணிந்தும் எழுந்து தோத்தரித்து பாடியும் புறத்தே விழா வைபவங்களை உண்டு பண்ணி கொண்டாட வழிவகை செய்து விட்டிருக்கிறார்கள். இப்படி செய்கின்ற வழிபாட்டு முறையால் அந்த தெய்வ திருவுரு அல்லது வழிபடப்பெறும் பொன்றிலிருந்து நமது வேண்டுகை அனுகிரகப்படுவதாக கொள்ளப்படுகின்றதாம். இப்படி அடையப்பெறுகின்ற பயன் நமது நம்பிக்கைக்கும் சிரத்தைக்கும் தகுந்த அளவாக உண்டாகின்றதாம். ஆனால் இவ்வழிபாடு திருவரட்பூரணத்தை அறிந்து அடைய உதவாதாம். அடுத்து பெரியோர் வழிபாடு. அறிவுடையோர், அன்புடையோர், ஆற்றல் உடையோர், நற்குண சம்பந்துக்கள் உடையோர், யோகர், சித்தர், முனிவர், தேவர் முதலியோர் வழிபடக்குரியராக கருதி மனமொழிமைகளால் மதித்து தோத்தரித்து வணங்கல் பணிபடி செய்தல். இவற்றால் நமக்கு பக்தியும் பணிவும் நன்மைகளும் குறை நீக்கமும் உண்டாம். இத்தொண்டு வழிபாட்டால் உலகியலில் ஓரளவு நல்வாழ்வு அடைவது உண்மையே. அதுவே லட்சியமல்ல. அவர்களுக்கு புரியும் அன்பு வழிபாட்டால் அகங்காரம் ஒழிந்த நிலையில் விசாரவசத்தால் பதியருளை தெளிந்து அடைவதே லட்சியமாகும். இனி இயற்கை வழிபாடு என்றது பிரபஞ்ச சக்திகளின் இயக்க இயல் யாவும் விளங்குகின்றன என்றும், இயக்க இயல்பால் யாவும் விளங்குகின்றன என்றும், அது ஒரு நியதி முறைப்படியே நடக்கின்றதென்றும் உணர்ந்து அதை வழிபடுவதாம். அதாவது நல்லொழுக்கத்தோடு எவ்வுயிர்க்கும் அன்பு செய்து அவை இன்புறக் கண்டு மகிழ்ந்திருத்தல். உலகினை தோன்றிய எப்பொருளும் எச்செயலும் எவ்வுயிரும் எந்த மனிதரும் அந்த இயற்கையின் சிறு கூறு கொண்டனமாக அறிந்து அவைகளோடு ஒத்து வாழ்ந்து நிறைவு காண வேண்டுவது நம் கடமை. அப்படி செய்யாமல் அவைகளை மிக மதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருத்தலும் அல்லது அவைகளை அவமதித்து தூற்றி இகழ்ந்து கொண்டிருத்தலும் அறிவே அமையாகும். இயற்கை வழிபாட்டில் தயா ஒழுக்கத்தால் அறிவும் அன்பும் வளர்ந்து பேரின்ப நிலை இருவது குறிக்கோளாகும். அறியாமையோடு மூட நம்பிக்கை கொண்டு ஜீவகாருண்யம் விளங்காததும் பொது நோக்கம் இல்லாததும் அகங்கார மனப்பான்மை வளர்ப்பதும் புலனின்ப ஆவலை தூண்டுவதும் ஆகிய வழியில் மனிதனை செலுத்துவது மயக்க வழிபாட்டு நெறியாகும். இதனால் உலகுக்கும் செய்கின்ற ஒருவனுக்கும் மெய்யான இன்பம் உண்டாவதில்லை. இனி தயா தத்துவ வழிபாட்டை பற்றி ஆராய்வாம். இந்த உலகம் கடவுள் தயவாலே ஆளப்படுகின்றது. அந்த தயவுதான் எல்லாம் செய்ய வல்லதாய் எவ்வுயிரையும் வேண்டுவனவெல்லாம் நியதி முறைப்படி ஈந்து வாழ்வித்து உள் விளக்கமாம் இன்பத்தை வளர்த்து கொண்டுள்ளதாம். ஆதலின் இந்த தயவே கடவுள் இயற்கை என தெளிந்து கொள்ளுகின்றோம். ஆதலின் அக்கடவுள் அம்சமாகிய நாமும் இயற்கையில் தயவுடையவர்களாய் உள்ளோம் என்றும் அறிய நேருகின்றது. அபக்குவத்தில் இந்த தயவு விளங்காததினால் நம்மை நாமும் அறிந்து கொள்ளவில்லை. இப்போது அந்த தயவு தோன்றியுள்ளதாலே நம்மையும் நம் பதியையும் அறிகின்றோம். கடவுள் உண்மையும் நமது தன்மையும் தயவு தத்துவமாகவே இருக்கின்றது. இந்த தயவின் திரண்ட உருவமே தெய்வமாக கொள்ளுகின்றோம் என்று. இத்தயவு வழிபாடே உண்மை தெய்வ வழிபாடாக அமைகின்றதாம். உண்மை தயவு விளங்காத எவ்வளவு சிறந்த வழிபாடும் கூட திருவருளை அடைவிக்கும் தெய்வ வழிபாடு ஆகாதாம். உண்மை தெய்வ வழிபாடாக அமைகின்றதாம். உண்மை தயவு விளங்காத எவ்வளவு சிறந்த வழிபாடும் கூட திருவருளை அடைவிக்கும் தெய்வ வழிபாடு ஆகாதாம். யோக ஞான சக்திகளை பெருக்கிக் கொண்டு அற்புத வல்லப சித்திகளை நிகழ்த்துகின்ற மகான்களை அல்லது அவர்கள் தங்களுடைய சித்திய வல்லப சக்திகளை பிரயோகித்து வைத்துள்ள விக்கிரகம், யந்திரம், மருந்து வைப்புகள், பீடங்கள், சாத்திரங்கள், சிற்ப ஆலயங்கள் முதலியவர்களை தெய்வ சாத்தி சாநித்தியம் நிரம்பியவையாளர் கொண்டு வழிபாட்டாலும் அவ்வழிபாடு உண்மை தயவை உள் வளர்க்காவிடின் அது சிறந்த தெய்வ வழிபாடென கொள்ள முடியாது. அதனால் ஏகதேச சித்திகள் பெற்று ஒழிய நேருமே அல்லாது கடவுள் தயவை பூரணமாக பெற்று ஒழியா அழியா வாழ்வும் நித்தியானந்தமும் பெறக்கூடாது போம். மீண்டும் யோக ஞான சக்திகளை பெருக்கிக் கொண்டு
அற்புத வல்லப சித்திகளை நிகழ்த்துகின்ற மகான்களை அல்லது அவர்கள் தங்களுடைய சித்தி வல்லப சக்திகளை பிரயோகித்து வைத்துள்ள விக்கிரகம் யந்திரம் மருந்து வைப்புகள் பீடங்கள் சாத்திரங்கள் சிற்ப ஆலயங்கள் முதலியவைகளை தெய்வ சாநித்தியம் நிரம்பியவைகளாக கருதி வழிபட்டாலும் அவ்வழிபாடு உண்மை தயவை உள் வளர்க்காவிடில் அது சிறந்த தெய்வ வழிபாடு என கொள்ள முடியாது. அதனால் ஏகதேச சித்திகள் பெற்று ஒழிய நேரமே அல்லாது கடவுள் தயவை பூர்ணமாக பெற்று ஒழியா அழியா வாழ்வை வாழ்வும் நித்தியானந்தமும் பெறக்கூடாது போம். அடுத்த தலைப்பு அருளே தெய்வம் கடவுள் விளக்கம். கடவுள் உள்ளில் மறைந்து நித்தியமாய் விளங்கிடும் அருள் நிறை பிரபஞ்சத்தை எல்லாமான தயவு விளக்கத்தை வழங்கிக் கொண்டுள்ளதாம். அருவமாக உள்ளது கடவுள் சக்தி, உருவமாக மாற்ற தோற்றமுடையது அக்கடவுள் தயவாம். தெய்வ தத்துவ உலகமெல்லாம் தயவு இல்லையாயில் தெய்வ விளக்க உலகம் இல்லையாயில் கடவுள் இல்லையாகும். கடவுள் என்ற ஒன்று எல்லாவற்றிற்கும் காரணமாய் உள்ள ஒன்று இல்லையாயில் அக்கடவுளின் அருள் தயவு தெய்வம் அது கொண்டிலங்கும் உலகுயிர் ஒன்றும் இல்லையாம். அண்டத்து இலங்கும் ஞாயிறு போன்று கடவுள் பிண்டாண்ட சிறநடு அருட்பெரும் ஜோதியாக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்றதாம். ஒளியில்லாத சூரியன் இல்லாதது போல் தயாஜோதி விளங்காத கடவுள் இல்லையாம். இவற்றிலிருந்து கடவுள் தெய்வம் என்ற இரண்டு சொற்கள் குறிக்கும் பொருள் என்னவென் என்பது தெளிவாகலாம். கடவுளும் தெய்வமும் ஒன்றுபோல் உலக வழக்கில் வழங்கப்படுகின்றன இன்று. ஆனால் அப்படியல்ல உண்மை. சச்சிதானந்த பரம்பொருள் அருட்பெருஞ்சோதிபதி ஒன்றே என்றும் அதன் அகவடிவமே கடவுள் என்றும் புறவடிவமே தெய்வம் என்றும் அறிய வேண்டும் நாம். கடவுள் ஏகம், தெய்வம் அநேகம், ஒன்றில்லாமல் மற்றதில்லை. கடவுள் தயவாய் ஒளிர்கின்றது. கடவுளிடமிருந்து அதன் தெய்வத்தயவு எக்காலம் எவ்வையிலும் உலகில் பரவிக்கொண்டே உள்ளதாம். இதனை அறிந்து அக்கடவுள் நிலையறிந்து கொண்டு அவனின்று விரிந்து படரும் தயவு வழியில் ஒழுகுதல் உண்மை தயா வழிபாடாகின்றது. இத்தயா தத்துவ வழிபாடே உண்மை தெய்வ வழிபாடாக இருந்து கடவுள் இன்பத்தை அருள்வதாய் உள்ளதால் யாவருக்கும் உரியதாம். அடுத்த தலைப்பு எங்கே தெய்வ வழிபாடு. இன்று உலகில் கடவுள் உண்மை விளங்கவில்லை, தெய்வ தத்துவம் வெளிப்படவில்லை. ஆதலின் தெய்வ வழிபாடு தயா ஒழுக்க வழிபாடு காணவில்லை. மற்ற கீழ்த்தர வழிகளில் புலன்மயக்கும் நெறிகளில் வழியெல்லா வழிகளில் சென்று வீண்படுகின்றார்கள் மக்கள். உண்மை வழிபாடாற்றாது பொய்மை வழிபாடாற்றி கொன்றுவதே இன்றைய மனித வாழ்வாய் இருக்கின்றது. இது ஒழிய தயா வழிபாடு தடை தொங்கிட வேண்டும். தயவுக்கு தடையான உலகியல் வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒழிந்திடல் வேண்டும். தயா ஒழுக்கத்தோடு சத்விசாரமும் வந்தால்தான் தயா பெருஞ்சோதி கடவுளை காணவும் தயா வழிபாடு செய்து உய்யவும் கூடும். இவ்வுலகில் இன்று தயவு விளக்கம் குன்றியுள்ளதால் தயா தெய்வ வழிபாடில்லை, தயா பெருஞ்சோதி கடவுளும் விளங்கவில்லை. இந்நிலை விரைந்து மாறிட திருவருள் வெளிப்படும் காலம் மிக நெருங்கியுள்ளது. அதற்கு தக நாமும் மற்ற விஷயங்களில் பற்றற்று தயவு ஒன்றையே பற்றி ஒழுகிக் கொண்டிருத்தல் நன்று. அப்படி இருந்தால் அத்திருவருள் வெளிப்பட்டதும் தயா ஒளி பெற்று தயானந்த நிலை உறும். இது உண்மை. இத்துடன் 6வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.